Hello guys, welcome to Bike Art. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Java Perak. சோ இந்த வண்டி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் எங்க சேனல்ல லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, Subscribe பண்ணலனா இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வண்டியோட ஹேண்டில் பார்லேருந்து வருவோம். பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெயிட்டாக வைடாகவே கொடுத்துருக்காங்க. பட்டு சைட் மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக கை மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு இந்த வண்டியில் வரும். அண்டு ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்விட்ச், ஹை பீம், லோ பீம் அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்சும் ஸ்டார்ட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அண்டு வண்டிக்கு எங்கே கீ போட்டு நீங்கள் இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு கீ ஸ்விட்ச் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் மட்டும்தான் அவைலபிள். ஸோ பில்லியன் போடணுன்னா அது ஆப்ஷனல் தான். பட் பில்லியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் க்ளைம் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுவும் கம்பெனிலேயே சொல்லிடுவாங்க. அண்டு வண்டிக்கு சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேக் வீலுக்கு எதுவுமே வராது. ஸோ சீட்டுக்கு மட்டும்தான் சஸ்பென்ஷன் செட்டப்பே, அதுவும் சிங்கிள் சீட் தான். ஸோ நீங்கள் பில்லியனுக்கு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ராடு போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போட்டிங்கன்னா கூட பில்லியனுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப கஷ்டம் தான் இந்த வண்டியில். அண்ட் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் பிடிக்கும். அண்ட் இதோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா 30 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு டார்க் பார்த்தீங்கன்னா 31 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு வண்டியோட டாப் ஸ்பீடு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எப்படியும் 140 கிட்ட போயிடும் வண்டியோட டாப் ஸ்பீடு. ஸோ வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பீடோமீட்டர் அண்டு ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓடோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் காஜு கொடுத்துருக்காங்க, எஸ் பட் அதுவும் அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா 42 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் நிறையாவே மாறி இருக்குது. பீட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ இதோட ஃபியூல் காஜெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பட் என்னென்னா எல்லாமே அனலாகில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஜிட்டலில் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ வண்டியோட ஹெட்லைட் பார்ப்போம். இப்போது ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பல்ப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்டுக்கு அடியில் தான் லைட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா. அண்ட் சீட்டிங் பொசிஷன் பற்றி சொல்லி ஆகணும். இது சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உட்காந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா பட்டு சூப்பராகவே உட்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்னா ஆனால் பில்லியன் தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த வண்டியில் பில்லியன்லாம் எக்ஸ்ட்ரா செட்டப் கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக டயர் பற்றி பார்ப்போம். ஸோ ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச்சஸ். அண்டு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க வித் 18 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பற்றி இப்போ இந்த வண்டியை பற்றி பேசி ஆகணும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. டியூவல் சேனல் எபிஎஸோடு வருது இந்த வண்டி. ஸோ வண்டி பிரேக்கிங்லாம் உங்களுக்கு குறையே இல்லை. என்ன சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியர் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஸோ உங்களுக்கு ரோட் கிரிப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது.
அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் வண்டியோட பீட் இப்போ நீங்கள் கேட்டே ஆகணும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் கிளச் பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிளச் பிடிச்சிட்டு ஆக்சிலரேட்டர் கொடுக்காமலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிடிக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது இந்த வண்டியில். ஸோ அண்ட் இந்த வண்டியோட இப்போது பீட் கேட்பணுமோ இந்த வண்டி பற்றி பாதி கவர் பண்ணியாச்சு. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த பிரேக் லிவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக தெரியுமா? ஸோ இதை வண்டி யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஏதாவது யாராவது ஒருத்தங்க வந்து தட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிரேக் இந்த ஃபுல் பிரேக் லிவர் உடையாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த கட். ஸோ நீங்கள் இங்கே தட்டினீங்கன்னா இது மட்டும்தான் ஓடியும். ஸோ இது வந்துட்டு யாரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதுக்காக தான் அந்த கட் வச்சுருக்காங்க. ஸோ வண்டி சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அண்டு கால் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழே வைக்க முடியுது. அதாவது பார்த்தீங்கன்னா சேடல் ஹைட் ரொம்ப கம்மி எம்எம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கிற பள்ளத்துலலாம் ஏற்றி இறக்குனிங்கன்னா கண்டிப்பாக அடியில் அடி வாங்கும். ஸோ கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களும் ஓட்டலாம், அண்டு ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டலாம். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப வசதி. ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நான் 5'9". ஸோ நான் முட்டி எடுத்து வைக்கும் போதே பார்த்திங்கன்னா டேங்குக்கு மேலே வருது முட்டி, ஆல்மோஸ்ட் டேங்கு கிட்டே வருது. ஸோ இன்னும் 6'2" உட்காரும்போது பார்த்திங்கன்னா முட்டி இதுக்கு மேலே வந்துடும். ஸோ லாங் டிரைவ்லாம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மேபி நீ பெயின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி வந்துட்டு எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பாபர் ஸ்டைல்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம் பாபரு இதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதோட லுக்கு எக்ஸ்டர்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாபர் ஸ்டைல் தான் அது. அதுவும் வந்துட்டு இது ஒரு மினி பாபர்னே சொல்லலாம். ட்ரையம் பாபரோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மினி பாபர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அவுட்டர் லுக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெம்ப்ட் பண்ணுது இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாபர் ஸ்டைலில். ஹாரன் பார்த்தீங்கன்னா ஹாரன் இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க ஹாரனு. ஸோ வண்டியோட பெயிண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சார்கோல்னு சொல்லுவாங்க இந்த கலரை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நைட்லலாம் பார்க்கும்போது ரிம்மோட கலரும் இதோட கலரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் பகலில் பார்த்தா தான் இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும், சார்கோல் பிளாக்கோடையும் அந்த ரிம்மோட மேட் கலரையும். ஸோ கம்பேர் பண்ணும்போது அண்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் மட்டும் தான் வருது, இதில் அலாய் கிடையாது இந்த வண்டியில். அண்ட் இந்த வண்டி நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து இன்ஜின் கார்டுலேருந்து ரேடியேட்டர் கார்டு வரைக்கும் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்ப்போம். நார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பெனி கிளைமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மைலேஜ் பார்த்திங்கன்னா 30-35 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த வண்டியில். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 350cc வராது, பட் 334cc சொல்லியிருக்காங்க. இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4-stroke லிக்விட் கூல்ட் SI இன்ஜின் DOHSC. ஸோ சிலிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர் பார்த்திங்கன்னா 30.64 PS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 32.74 Nm ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு பேக் பிரேக் எல்லாமே டிஸ்க்கு தான். ஃபியூல் கெப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா 14 liters இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS தான் ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் எல்இடி டெயில்லைட் பார்த்திங்கன்னா எல்இடி வரும். ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அனலாகில் வரும், ஓடோமீட்டர் டிஜிட்டலில் வரும். ஃபியூல் காஜ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வண்டியோட டைமென்ஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்ப்போம். ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 14 liters இதுவும் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். சேடல் ஹைட் பார்த்திங்கன்னா 750mm கொடுத்துருக்காங்க ஹைட் பார்த்திங்கன்னா. அண்டு வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1485mm கொடுத்துருக்காங்க. அண்ட் கர்வ் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 175kg வருது. இப்போது பிரேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் டயமீட்டர் பார்த்திங்கன்னா 280mm வருது. ரேர் பிரேக் டயமீட்டர் பார்த்திங்கன்னா 240mm வருது. ஸோ ஸோ காய்ஸ் இப்போது வண்டியில் ஒரு ரைடு போய்ட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா நல்லா நிறையாவே கொடுத்துருக்காங்க டேர்னிங் ரேடியஸு. வண்டி டேர்னிங் ரேடியஸ் சூப்பராக இருக்குது. வண்டி வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா முட்டி கொஞ்சம் பொசிஷன் ஹையாக தான் வருது. ஸோ லாங் ரைட்லாம் போனால் மேபி எனக்கே முட்டி வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா ரொம்ப மடக்கி உட்கார்ற மாதிரியே இருக்குது. வண்டியோட பவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது.
வேற லெவல் பாருங்க. அந்த 30 PS வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் வண்டியோட ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா என்னால் கரெக்டாக விசிபிள் இல்லை எனக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0, 20, 40 தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 120, 140, 160 தான் தெரியுது. ஸோ வண்டியோட ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு விசிபிளாக இல்லை இந்த வண்டியில். வண்டி வைப்ரேஷன் பற்றி பேசியா அவன் இந்த இடத்துல வண்டி வைப்ரேஷனே இல்லைங்க, சுத்தமாக இல்லை வண்டி வைப்ரேஷனு. வண்டி வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் சும்மா 80 போகுது. வண்டி தேர்ட் கியர்லேயே 80 போகுது, மேபி ஃபோர்த் கியரில் 100, 110 கூட போகலாம். வண்டி 0 to 100 எனக்கு 0 to 80 வரைக்கும் இந்த வாட்டி தேர்ட் கியரில் போனப்போ கூட எனக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீலே ஆகலை. வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை வண்டியில், பட் அந்த இன்ஜினோட ரொட்டேஷன் ஃபீலை மட்டும் லைட்டாக ஃபீல் ஆகுது. அது இருக்கதா செய்யும் எல்லா வண்டிலையும். அந்த பீட் மட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பற்றி சொல்லியே ஆகணும். வண்டி எக்ஸாஸ்ட் நோட் வேறு லெவலுங்க. அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசியே ஆகணும். அதான் முட்டி மட்டும் மேலே லைட்டாக வருது. முட்டி தவிர்த்து மிச்சபடி சீட்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் போஸ்டரில் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட கம்ஃபர்ட் வேறு லெவலு. அப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அண்டு பட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளேஸ் ஆகி உட்காருது பட்டு. ஸோ சீட்டிங் பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வண்டி ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தனி ஃபீல் வருதுங்க. அப்படியே ஒரு கெத்தாக ஒரு ஃபீல் வருது இந்த வண்டி ஓட்டும் போது. ஏன்னா இது பொசிஷனு, சீட்டிங் பொசிஷனு, வண்டியோட ஸ்டைலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு சூப்பராக இருக்குது. பட்டு என்னென்னா மிரர் தான் வந்துட்டு கையை இடிக்குது. அண்டு பின்னாடி என்ன வருதுன்றது கூட சம்டைம்ஸ் பார்க்க முடில. ஏன்னா வண்டி மிரர் ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்டு ஸ்பீடாக போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது மிரரு. அந்த ஒரு சின்ன சைட் மிரர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இஷ்யூவாக நான் சொல்லுவேன். வண்டி சைட் மிரர் ஓகே, அது மட்டும்தான். மிச்சபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரு மேட்லாம் ஏறும் போது அவ்வளோலாம் ஒன்றும் இடிக்கலை இந்த வண்டி. அதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பரு, ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ இதோட இந்த ரைடை என் பண்ணிப்போம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வண்டி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருந்தால் திரும்பி போய் பாருங்கள், பிரச்சனையே இல்லை. அண்ட் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எதாவது நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.